जीवन मुक्ति प्रदम देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहंसाख्यं नित्यानंदाय स्वागतं। जीवन मुक्ति प्रदम देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहंसाख्यं नित्यानंदाय स्वागतं। आनंदानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पाप विनाशकं नित्यानंदाय स्वागतम्। आनंदानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पाप विनाशकं नित्यानंदाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोक प्रदीपकं परमहंस नित्यानंदर கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி, ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி, வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி, ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி, ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர், தெய்வீக ஆற்றலின் அடையாளம், கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி, யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர், மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி, ஞான மருளும் வாழும் குருநாதர், கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு, ஞான களஞ்சியம், ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை, ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி, ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர், வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவ தேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரி தியாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம்சம் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்தின் ஆறாவது ஸ்லோகம். ந ச ஏதத் வித்மகதாத் ந கரீய யத்வாச ஏம யதிவான ஜயேயு யான்யேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தே அவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. மொழிபெயர்ப்பு: நம்மை அவர்கள் வீழ்த்துவது நல்லதா அல்லது நாம் அவர்களை வீழ்த்துவது நல்லதா என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. எங்கள் முன்னிருக்கும் திருதராஷ்டிரர்களின் புதல்வர்களை கொன்றுவிட்டு நாங்கள் உயிர் வாழ விரும்ப மாட்டோம். அர்ஜுனன் கிருஷ்ணனை ஓரம் கட்டிவிட்டு கௌரவர்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றான். கொடுமை பாருங்க. இந்த பாழாய்ப்போன அர்ஜுனனை காப்பதற்காக தன் துவாரகா நகரத்தை விட்டுவிட்டு சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு தேரோட்டியாக வந்தான் கிருஷ்ணன். ஆனா கிருஷ்ணன் மேலேயே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் இவன் வேறு குலத்தவன், கௌரவர்கள் நம்ம குலம், அதனால ஒருவேளை நம்ம குலத்தை சாகடிக்கிறதுக்காக இவன் வந்திருக்கானோ. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பிரச்சனை வர்றதுன்னா இந்த ஒன்னுத்துல மட்டும்தான் வர முடியும். என்னன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே குலம் கிடையாது, அதனால அந்த குலத்தை சார்ந்தவன் அல்ல கிருஷ்ணன். அதனால இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். யார? பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஒன்றாக்கி கொண்டு திருதராஷ்டிரனின் புதல்வர்களை கொன்றுவிட்டு நாங்கள் உயிர் வாழ விரும்ப மாட்டோம்னு சொல்றான். ந ச ஏதத் வித்ம கதாத் ந அப்படின்னா என்ன சொல்றாருன்னா,
அவர்கள் நம்மை வீழ்த்துவது சரியா அல்லது நாம் அவர்களை வீழ்த்துவது சரியா என்று என்னால் சொல்ல முடியவில்லைன்னு சொல்றார். ஒரு மனிதன் ஏதாவது ஒரு மன அமைப்பு, மனப்பாங்கு, கட்டுரு மனப்பாங்கு, சம்ஸ்கார அமைப்பு, பேட்டனுக்குள்ள மாட்டினான், என்ன பாடுபடுகின்றான், எப்படியெல்லாம் அலைகின்றான், தடுமாறுகின்றான், ஒரு தெளிவான உதாரணம் அர்ஜுனன். சாமி எப்பவுமே இந்த கூட்டு குடும்பமாக வாழ்வதை ரொம்ப விரும்புவேன். அதே மாதிரி எல்லாரும் முடிந்தவரை கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும்னு சொல்றது உண்டு. ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஒரே பெரிய பிரச்சனை என்னன்னா, போலித்தனமான உறவுகளோடு வாழ வேண்டிய கட்டாயம் உருவாகி விடுகின்றது. அதான் பெரிய பிரச்சனையே. மாமியார் மாமியார் மாதிரியே நடந்துக்கணும், ஆனால் மாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க. மருமகள் மருமகள் வேஷத்தை நடிப்பார்கள், ஆனால் மருமகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உண்மையிலேயே எல்லாமே. எந்த உறவுக்குமே ஆழமோ அழுத்தமோ பலமோ பலுவோ இல்லை, ஆனால் உறவுகள் எல்லாத்தையும் வச்சிருந்தாகணும். இந்த போலித்தனமான வாழ்க்கை முறைக்குள் சிக்கி வாழ்வதை சில நேரத்தில் கூட்டு குடும்பங்களில் தவிர்க்க முடிவது. அது மட்டுமல்லாமல் போலித்தனமான உறவு என்கின்ற ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே பதிகின்றது. அது சில நேரங்களில் வாழ்க்கையின் ஆழத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பதை தடுத்து விடுகின்றது, நிறுத்தி விடுகின்றது. உண்மையில இங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சூழ்நிலை ஒரு பெரிய கபடத்தனமான கூட்டு குடும்பம் மாதிரி. எல்லாருமே உறவினர்கள், ஆனா ஒருத்தனை ஒருத்தன் அழிக்க பார்த்துட்டே இருக்கிறான். பாண்டவர்களை கொல்வதற்கு எத்தனையோ முறை துரியோதனர்கள் முயற்சி செய்தார்கள். திருதராஷ்டிரன் கண்டும் காணாமலே இருக்கான், கண்டும் காணாமலே இருக்கிறது. ஆனால் கண்டும் காணாமலே இருக்கிறதுனாலேயே திருதராஷ்டிரனால்தான் துரியோதனாதியர்களுக்கு அழிவு வந்தது என்பது வரலாறு. இங்க
திடீர்னு அர்ஜுனனுக்கு கபடத்தனமான உறவுகள் மீது பாசம் வந்து விட்டது. குந்தியானவள் கிருஷ்ணனுடைய தகப்பனாராகிய வாசுதேவனுக்கு சகோதரி, கிருஷ்ணனுக்கு அத்தை. முறை கோத்து சொல்றது பெரிய பிரச்சனை. ஏன்னா என் வாழ்க்கையிலே சரியான எல்லா உறவுகளையும் நான் எப்பவும் முறை கோர்த்து பார்த்ததில்லை, எனக்கு தெரிய தெரியறதும் இல்லை. அதனால அர்ஜுனன் திடீர்னு குழம்புறான். எதிரிகள் என்று தெரிந்து போருக்கு வந்த பிறகு திடீர்னு வந்த குழப்பம், அவனுடைய குழப்பத்தின் தொடர்ச்சியையும் கிருஷ்ணன் அருளிய பகவத்கீதையின் மலர்ச்சியையும் அடுத்த சூத்திரங்களில் காண்போம். அடுத்தது கார்பண்ய தோஷோபகதஸ்வபாவஹ பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடசேதாஹ ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். மொழிபெயர்ப்பு: என் இதயம் துக்கத்தால் நிறைந்து கிடக்கின்றது. இரக்கம் எனும் நோய் தனது வலி ஆற்றலால் எனது இயற்கை இயல்பை வெற்றி கொண்டு விட்டது. நன்னெறி நடத்தை நெறிகள் எனது தர்க்கை அறிவை தடுமாறச் செய்து விட்டன. உம்மிடம் சரணடைந்த உமது சீடனான எனக்கு எது சிறப்பை தருமோ அதை தெளிவாக எனக்கு எடுத்துரைத்து எனக்கு கட்டளையிடுவீராக. கீதை பிறப்பதற்கான சூழல் உருவாகின்றது. முதன் முறையாக அர்ஜுனன் தன்னுடைய தடுமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுகின்றான். ஒப்புக்கொள்வது மட்டுமல்லாமல் இறைவனிடம் சரணடைகின்றான். இறைவா, நான் உன் சீடன், உங்களிடம் தஞ்சமடைந்து விட்டேன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம், எனக்கு தெளிவை அளிப்பீர்களாக, புத்தியை அருள்வீர்களாக. சரணடைகின்றவரை எம்பெருமான் எந்த கருத்தையும் திருவாய் மலர்ந்து அருளவில்லை. இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமன் மச்சான் உறவினர்களுக்கு இடையிலே நடக்கின்ற, ஒரு நண்பர்களுக்கு இடையிலே நடக்கின்ற போக்கிலேதான் வார்த்தைகள் அமைந்திருந்தது. காரணம், சீடனாக மாறாதவனுக்கு, சரணடையாதவனுக்கு மிக உயர்ந்த ஞான சத்தியங்கள் சொல்லப்படக்கூடாது, சொல்லப்பட்டாலும் புரியாது. அர்ஜுனனுக்கு இறுதியில் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய உறுதியை துக்கம் அளித்து விட்டது. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு துக்கமே இறுதியாக மாறிவிடுகிறது, சில பேருக்கு துக்கம் உறுதியை தருகிறது. துக்கம் உங்கள் இறுதியாக மாறிவிடுமானால் வாழ்க்கை அழிந்து விடுகின்றது. ஞான குருவின் சாநித்தியமும் அவரால் சொல்லித்தரப்படும் சத்தியங்களும் வாழ்க்கையின் பாகமாக இல்லையென்றால் துக்கம் உங்கள் வாழ்க்கையின் இறுதி. ஞான குருவின் பலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த துக்கமானாலும் அது இறுதியில் உங்கள் வாழ்க்கையின் உறுதியாகத்தான் மாறும் என்பதை என்னால் அறுதியிட்டு கூற இயலும். துக்கம் உங்கள் வாழ்க்கையின் இறுதியாக மாறுமானால் உறுதி ஒரு நாளும் உங்களுக்குள் மலர்வதில்லை. இங்க ஒருவேளை துக்கமே அர்ஜுனனின் வாழ்க்கையின் இறுதியாக போயிருக்குமானால் நினைத்து பாருங்கள், வரலாறு வேறு விதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அர்ஜுனன் இன்று நினைக்கப்பட்டிருந்திருக்க மாட்டான். ஆனால் கிருஷ்ணனை போன ஒரு ஞானியின் சாநித்தியம் இருந்ததனால் அவனுக்கு இறுதியை அளிக்காமல் உறுதியை அளித்தது. வாழ்க்கையில சரணாகதி இருந்தால் துக்கம் உறுதியை நோக்கி உங்களை அழைத்து செல்லும், இல்லை என்றால் இறுதியை நோக்கி அழைத்து செல்லும். இங்கு அர்ஜுனன் சரணாகதி செய்கின்றான். என்னுடைய ஆழமான கற்றுக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களால் ஏற்பட்ட மன அமைப்பு என்னை தடுமாறச் செய்து விட்டது. கிருஷ்ணா, பகவானே, உன்னிடம் சரணடைகின்றேன், தெளிவை எடுத்துச் சொல். உண்மையில் பார்த்தீங்கன்னா கேட்பதற்கு முன்பாக அறிவுரை வழங்கினால் அது ஏற்கப்படுவதில்லை. அறிவுரை தான் உலகத்தில் ரொம்ப சீப்பான பொருள். எல்லாருமே கொடுக்க நினைக்கிறாங்க, யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. இங்கு கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்கும் வரை காத்திருக்கின்றான். பொறுமையோடு காத்திருந்து அர்ஜுனன் சரணடைந்து
நான் உங்கள் சீடன் என்று கதறியவுடன் துவங்குகின்றான் பகவான். திருவாய் மலர்ந்து அருள துவங்குகின்றான். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம் நித்யானந்தாகிய இது உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. எங்கேயோ பார்த்த ஞாபகம். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0802727999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. பகவத்கீதை இப்பொழுதுதான் பிறக்கின்றது. அடுத்த ஸ்லோகம் நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யா யத்சூகம் உச்சூஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமௌ அசபத்தம் ருக்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்ச ஆதிபத்தியம். மொழிபெயர்ப்பு. ஒருவேளை நான் இந்த போரில் வென்று எதிரிகளே இல்லாத ஒரு சாம்ராஜ்யத்தை அடைந்தாலும், எனக்கு கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்ற பதவி கிடைத்தாலும், அது எப்படி எனது புலன்களை பற்றி எரிக்கும் இந்த ஆழமான மனவேதனையை அழித்துவிட முடியும் என்பதை மட்டும் என்னால் காண முடியவில்லை கிருஷ்ணா. முதல் முறையாக அர்ஜுனன் புத்திசாலித்தனத்தோடு பேசுகின்றான். சரணாகதின்னு சொன்ன உடனே மாயை விலகிவிட்டது போல ரொம்ப தெளிவாக அர்ஜுனன் பேசுகிறான். அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்னா கூட, இந்த போரில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைஞ்சிட்டேன்னா கூட, எப்படி இந்த ஆழமான மனவேதனையை அழித்து விட முடியும்? அது எனக்கு புரியலையே. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆழமான மனவேதனையை எப்படி அழிக்க முடியும்? அதாவது இப்பதான் அர்ஜுனனுக்கு புரிகின்றது, அவனுடைய மனவேதனைக்கான காரணம் இந்த போரினுடைய வெற்றியோ தோல்வியோ அல்ல. எல்லா துக்கமும் ஆதி துக்கமான அறியாமை துக்கத்திலிருந்துதான் வருகின்றது. எல்லா துயரமும் ஆதி துயரமான சம்சார பந்தத்திலிருந்துதான் வருகின்றது. எல்லா பயமும் ஆதி பயமான ஜனன மரண பயத்திலிருந்து தான் வருகின்றது. ஆதி பிரச்சனை தீராத வரை எந்த பிரச்சனையை தீர்த்தாலும் வாழ்க்கை பிரச்சனை தீருவதில்லை என்பதை, திடீரென்ற தனக்குள் மலர்ந்த தெளிவினால் அர்ஜுனன் உணர்கின்றான். சரணாகதி என்று செய்து கிருஷ்ணனின் காலை தொட்டவுடனேயே அவனுக்குள் ஒரு ஆழமான தெளிவு மலர்கின்றது. மலர்கின்ற தெளிவினால் அர்ஜுனன் பிரச்சனையின் புது கோணத்தை பார்க்க துவங்குகின்றான். பிரச்சனையை சரியான கோணத்தில் பார்க்க துவங்கிவிட்டாலேயே குரு கொடுக்கும் தீர்வை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனையை சரியான கோணத்தில் நீங்கள் பார்க்க துவங்காத வரை ஞான குரு கொடுக்கும் எந்த தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சூழ்நிலையை ஆய்ந்து பார்த்தோமானால் இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் குருவினுடைய தேவை எந்த அளவுக்கு மிகப்பெரிய தேவை என்பதை இந்த சூழல் மிக தெளிவாக விளக்குகின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞான குருவோடு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை சத்தியத்தையே அழித்தார்கள். குருவின் வாழ்க்கையையும் குருவோடு ஒட்டிய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையே நம்மிடமிருந்து எடுத்து விட்டார்கள். ஐயா, நம்முடைய வாழ்க்கையே குருமேனியையும் திருமேனியையும் ஒட்டியே இருந்தது. பிறந்தாலும் கோவிலுக்கு போவோம்,
குழந்தைக்கு காது குத்தி மொட்டை அடிக்கணும்னா கோயிலுக்கு போவோம், முதல் முதல்ல சாப்பிட வைக்க கோயிலுக்கு போவோம், முதல் முதல்ல எழுத வைக்க கோயிலுக்கு போவோம், கல்யாணம் பண்ணவும் கோயிலுக்கு போவோம், சீமந்தம் பண்ணவும் கோயிலுக்கு போவோம், செத்தாலும் ஊரில் இருக்கிற கோயிலை சுற்றித்தான் பணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். திருமேனியை ஒட்டியே, திருமேனினா இறைவன் ஆலயங்கள், ஆலயங்களிலே இறைவன் உரைகின்ற வடிவம்தான் திருமேனி. அச்சலமூர்த்தி அசையாமல் இருந்து அருள் செய்யும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் மனவளம் தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பதரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பதரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003222. அடுத்து குருமேனி அசைந்து எல்லோருக்கும் அருள் செய்யும் அச்சலமூர்த்தியும் சச்சலமூர்த்தியும் திருமேனியும் குருமேனியும் ஒட்டிதான் நம் வாழ்க்கை அமைந்திருந்தது, அமைந்திருக்க வேண்டும். ஒருவேளை அர்ஜுனனுக்கு குருமேனி பகவான் கிருஷ்ணன் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த சூழ்நிலையில் அவன் என்னவாகி இருப்பான்? துக்கத்தில் ஆழ்ந்து வாழ்க்கை நாசமாய் போயிருக்கும். நல்லா தெரிஞ்சுவங்க, வாழ்க்கை குருமேனியையும் திருமேனியையும் ஒட்டியதாக இருக்குமானால் எப்பேற்பட்ட துக்க சாக்கடையில் நாம் விழுந்தாலும் தள்ளப்பட்டாலும் குரு ஊன்றுகோலாக தாங்குகோலாக தாங்கி நிற்பார். யார் காரணம்? திருமேனி சார்ந்தே, குருமேனி சார்ந்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இனிமையான வாழ்க்கையை கெட்டதற்கு யார் காரணம்? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் அர்ஜுனன் மாதிரி இந்த துக்கத்தில் விடத்தாயா போறீங்க. ஆனா அர்ஜுனனுடைய அதிர்ஷ்டம் திருமேனி சார்ந்து இருந்ததுனால எந்திரிச்சு நின்னுட்டான். உங்களுக்கெல்லாம் ஒரு குருமேனியோடு ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் சிரத்தையும் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? குருவினுடைய திருவடியை சரண் என்று தொட்ட அந்த வினாடியே அர்ஜுனனின் புத்தியின் போக்கே மாறுவதை இந்த ஸ்லோகத்தில் காணலாம். அவன் புத்தியின் போக்கு எப்படி செல்கிறது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் காண்போம். சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ருஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா துஷ்ணீம் பபூவஹ. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் சொன்னது, சஞ்சயன் சொன்னது, அதற்கு பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கோவிந்தா நான் போரிடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டார். அடுத்தது என்ன நடக்கிறது என்று அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். தமுவாச ருஷிகேஷ பிரஹசந்திவ பாரத சேனையோருபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வசஹ. மொழிபெயர்ப்பு. இரண்டு படைவுகளுக்கும் நடுவில் துக்கத்தில் துவண்டு போயிருக்கும் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் சிரித்த வண்ணம் பேசத் தொடங்கினார். எம்பெருமான் திருவாய் மலர்ந்து கீதையை உரைக்க துவங்குகின்றார்.
அடுத்த ஸ்லோகத்திலிருந்துதான் பகவத்கீதை ஆரம்பமாகின்றது. நடந்த சில காட்சிகளை பார்க்கும் பொழுது துக்கம் வராமல் வாழ்க்கை இருக்காது, ஆனால் துக்கம் வரும்பொழுது குருவின் தேவை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பகவானுக்கு அர்ஜுனன் செய்த சரணாகதியின் மூலமாகவும், அர்ஜுனனுக்கு பகவான் செய்த பேருதவியான துக்கத்திலிருந்து மீட்டெடுத்தல் என்கின்ற உதவியின் மூலமாகவும் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று உங்களை இந்த ஒரே ஒரு கருத்தோடு விடுகின்றேன். இந்த கருத்தை, குருவின் தேவை என்கின்ற கருத்தை ஆழ்ந்து தியானியுங்கள். எப்படியெல்லாம் குரு உங்கள் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார், கொண்டு செல்ல முடியும், அவர் இல்லாதிருந்திருந்தால் எந்தெந்த சூழ்நிலைகளையெல்லாம் எப்படி எதிர்கொண்டிருப்பீர்கள், உலகின் துக்கம் உங்களை எப்பாடுபடுத்தியிருக்கும் என்பதையெல்லாம் ஆழ்ந்து தியானியுங்கள். உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720204.